இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த செய்தியை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும், எங்களுடைய வளர்வு செடி பத்திரிகை புஸ்தக வெளியீடுகள் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். ஆதியாகமம் 39:2. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரை சுற்றி உள்ளவனானான். யோசேப்புடைய சரித்திரம் என்பது தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. பிரசங்கிக்கிறவர்கள் யோசேப்பின் சரித்திரத்தை பிரசங்கியாமல் இருந்திருக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அறிமுகமான ஒரு நபர் தான் யோசேப்பு. இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி யோசிக்கிறோம், உபயோகிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அதன் மூலமாக கர்த்தர் சில அனுபவங்களை நமக்கு கற்றுத்தர நம்மத்தில் வந்திருக்கிறார். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்பதற்கு அவன் வாயின் வார்த்தையின் மூலமாய் உண்டாகிற சாட்சி அனுபவங்கள் என்ன என்பதை சிந்திக்க போகிறோம். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்பதற்கு அவன் வாயின் வார்த்தையின் மூலமாய் உண்டாகிற சாட்சியின் அனுபவங்கள் என்ன, இதன் மூலம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன, என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், என் குடும்பத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்று நாம் சொல்லுவோமானால் நம்முடைய வாயின் வார்த்தை எவ்விதமாக இருக்க வேண்டும், எப்படி நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறதை வெளிப்படுத்துவது, எப்படி யோசேப்பு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். 3 கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் எஜமான் கண்டான். எஜமான் காசு கொடுத்து அடிமையாக வாங்கிட்டு போயிருக்கிறான். யோசேப்பு போத்திபார் வீட்டில் ஒரு அடிமை, ஆனால் அவன் செய்கிற காரியத்தெல்லாம் கவனிக்கிறான். அவன் வந்த பிறகு நம்ம வீட்டில் ஒரு மாற்றம், ஒரு வளர்ச்சி, சகலவற்றில் ஒரு மேன்மை. அப்படியானால் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு இருக்கிறது என்பதை கண்டுகொண்டான். நீங்கள் கர்த்தரோடு இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நபர் என்பதை உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் காண வேண்டும், அறிவிப்பு அறிக்கை பண்ண வேண்டும். மாத்திரம்ல 4 கவனிங்க, எஜமான் யோசேப்பிடத்தில் தயவு வைத்து, யார் யார் மேலே தயவு வைக்கணும், போத்திபார் எஜமான், யோசேப்பு அடிமை, இந்த அடிமைக்கு மேலே எஜமான் தயவு வச்சான. காரியம் மாறுதலாய் முடிகிறது. எப்படி கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பது உண்மையானால், உங்கள் தொழில் உங்களுடைய காரியங்களிலே இருப்பது உண்மையானால், உங்களுடைய காரியம் மேன்மைக்குரியதாக இருக்கும். எல்லாரும் உங்களை கவனிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய காரியம் ஆசீர்வாதத்துக்கு எதுவாக அது இருக்கும். அதுதான் நம்ம வாசிக்கிறோம். 5 அவன் சொல்லுகிறான், வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. எஜமான் பார்க்குறான், இவன் வந்த நாளிலிருந்து நம்ம வீட்டில் சகல காரியங்களிலும் ஒரு மாற்றம் வருகிறது, ஒரு வித்தியாசத்தை நான் காண்கிறேன் என்று சொல்லி எஜமான் அதை சொல்வதை உணர்வதை நம்மளே பார்க்குறோம். தன்னுடைய வீட்டுக்கு அவனை விசாரக்காரனாக மாற்றிவிட்டதையும் நம்ம அதில் பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம சிந்திக்கிற அனுபவத்தில் கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறதுனால அவனுடைய வாயின் வார்த்தை எவ்விதமாக இருக்கிறது, அதை எப்படி தன் வார்த்தையில் அவன் வெளி காண்பிக்கிறான், தெளிவுபடுத்துகிறான். முதலாவது 9 நாம் வாசிக்கும்போது அவன் சொல்லுகிறான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி. நாம் வாசிக்க போகிற சகல வார்த்தைகளிலும் நீங்கள் கவனிப்பில்லானால், யோசேப்பு எல்லாவற்றிலும் தேவனுக்கு விரோதமாய், தேவனுக்கு பிரியமில்லாமல், தேவனுடைய ஒத்தாசை இல்லாமல் என்று தேவன் அவன் சொல்லிக்கொண்டே வருகிறதை நம்ம வாசிக்கலாம். அதுதான் கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் சொல்வில்லானால், உங்கள் வாயின் வார்த்தையிலே கர்த்தரின் நாமம் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். நீங்கள் பேசுகிற வார்த்தையில்
இயேசுவின் நாமம் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். அதை தான் யோசேப்புடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கணும். மனைவி அவன் மேலே விருப்பம் கொள்கிறா, நான் இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத காரியத்தை நான் செய்தா என்னை நம்பி இருக்கிற எஜமானுக்கு நான் துரோகம் பண்ணுவேன் அப்படி தான் அவன் சொல்லணும் சொல்லியிருக்கணும். அந்த எஜமான விட இன்னொருவர் தனக்கு பெரியவர் இருக்கிறார், அது தேவன். அதனால் அவன் சொல்கிறான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்வதை நம்ம இதில் பார்க்குறோம். சங்கீதம் 18:21 தாவீது சொல்கிறார், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை என்று சொல்கிறார். 44:17 உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. யோசித்து பாருங்க, நாம் நம்முடைய வாழ்க்கையில் விதமாய் தீர்க்கமாய் சொல்ல முடியுமா, தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யலை. யோசிப்பதை சொல்வதை பார்க்கிறோம். இரண்டாவதாக 42:18 நாம் வாசிப்போமானால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, 3rd யோசிப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக அனுபவங்களை காரியங்களை நாம் பேசுகிறோமே, நாம் எவ்விதமாய் இந்த வார்த்தையிலே சொல்லுகிறோம் பேசுகிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்கிறான். அது மட்டும் சொல்லாமல் தொடர்ந்து அவன் சொல்கிறத பாருங்க, நீங்கள் உயிரோடு இருக்கும்படி ஒன்று செய்யுங்கள். தன்னுடைய சவரல் வந்திருக்கிறாங்க, இவன் பார்த்த உடனே தன்னுடைய சவரலை அறிஞ்சு கொண்டான். ஆனால் அவங்க இவனை அறிஞ்சு கொள்ளலை. அப்போ அவன்கிட்ட கேட்குறான், தேசம் எங்கே திறந்துகிட்டு வந்திருக்கீங்க நீங்கள் வேவுகாரர்? இல்லை இல்லை, ஒரு தப்பம் பிள்ளைகள் சொல்லி அவங்க எல்லாத்தையும் சொன்ன உடனே ஒரு 3 பிடிச்சி அடைச்சி வச்சிட்டான். 3rd சரி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், அதனால் ஒன்று செய்யுங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுக்குறான். 10 ஒருவனை பிடிச்சி சிமியனை பிடிச்சி கட்டி வச்சுட்டு மிச்ச எல்லாரையும் தானியம் கொடுத்து தகப்படத்தில் அனுப்புகிறதை நாம் அங்கே பார்க்குறோம். அந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது 18:19, நீங்கள் நிஜஸ்தரானால் உங்களில் ஒருவன் காவு கூடத்தில் கட்டுண்டிருக்கட்டும், மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் கொண்டு போய் கொடுங்கள். அப்படியானால் பஞ்சத்திலே வருந்துகிற குடும்பத்தை குறித்த ஒரு கரிசனையோடு அவனுடைய வார்த்தை இருப்பதை பார்க்கிறோம். நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், அதனால் நான் உங்களை இப்படி கெட்டி போட்டிருந்தாலும் சரியில்லை, பஞ்சத்தில் வாடிக்கொண்டிருக்கிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் கொண்டு போங்க என்று சொல்லி அவன் சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். 3rd 45:5 நாம் வாசிக்கும் போது, அந்த அதிகாரத்தில் யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறான் என்பதை நாம் அதில் பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், நான் யோசேப்பு என்று சொல்கிறான். அதோடு மட்டும் இல்லை, 5வது கவனிங்க, என்னை விடத்தில் வரும்படி விற்றுப்போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசாரமாக இருக்க வேண்டாம். ஜீவன் அர்ச்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். நல்ல கவனிங்க, அவன் சொல்கிறான், ஜீவ ரட்சனை செய்வதற்காக தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். 7வது நாம் வாசிக்கிறோம், தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேவன் தேவன் தேவனே சொல்லி கொண்டு வருகிறான். அதான் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சுத்தி உள்ளவனானான். யோசேப்போடு அவனுக்கு இருக்கிறதுன்னு எப்படி தெரியுது? அவன் வாயின் வார்த்தையில் என்னென்ன சொன்னாலும் எதை சொன்னாலும் தேவன் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறான். இன்றைக்கு நாம் எவ்விதமாக இருக்கிறோம்? ஆலயத்துக்கு போகும்போது கர்த்தரை ஆராதிக்கிறோம், 6 எத்தனை பேர் ஆராதிக்கிறோம், எத்தனை பேர் 6 கர்த்தரை மறந்து போகிற நபர்களும் இருக்கிறாங்க. நீங்கள் எவ்விதமாக இருக்கீங்க? யோசேப்பு எப்பொழுதும் எல்லாவற்றிலும் தேவருடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இருப்பதை நாம் அதில் பார்க்கிறோம். அதான் அவன் சொல்கிறான், நீங்கள் என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். ஐயோ, இவன் யோசேப்புன்னு சொல்கிறானே, நம்ம காசுக்கு விற்று விட்டோமே, அவன்லாம் அதிபதியாக இருக்கான், அவன் என்ன செய்வான்னு தெரியாத அப்படி இவங்க பயப்படுவாங்க. அதனால் நீங்கள் அப்படி பயப்பட வேண்டாம், தேவன்தான்
ஜீவரட்சனை செய்யும்படிக்கு என்ன உங்களுக்கு முன்னே இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்வதை பார்க்கிறோம். மட்டுமல்ல, ஏழாம் வசனத்தை வாசிப்பிலானால், பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காக பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காக தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். என்ன அருமையான வார்த்தை, யோசித்து வாருங்க. தேவன் எதற்கு என்ன அனுப்பியிருக்கிறார் உங்களுக்கு முன்பாக? அவன் சொன்னால் மூன்று காரியம் சொல்கிறான். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க, இரண்டாவது உங்களை ஆதரிக்கிறதற்காக, மூன்றாவது பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காக தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பியிருக்கிறார். வாசிக்க எலேசு நாம் சொல்ல முடியுமான்னு யோசித்து பாருங்க. தேவனை குறித்து அவன் அவ்விதமாய் கனமான வார்த்தை சொல்லி கொண்டு வருகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளை நீங்களும் சற்று யோசியுங்கள். கடைசியாக 45:9 நாம் வாசிக்கும் போது அதிலே அவன் சொல்கிறான், நீங்கள் சீக்கிரமாக என் தகப்படத்தில் போய் தேவன் என்னை எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும் தாமதிக்க வேண்டாம். என்ன சொல்கிற மாருங்க, நீங்கள் சீக்கிரமாக என் தகப்படத்தில் போய் தேவன் என்னை என்று சொல்கிறான், எகிப்து தேசத்துக்கு அதிபதி. ஒருவேளை எழுத்தின்படி நம்ம பார்த்தா எகிப்து தேசத்துக்கு இவனை அதிபதியாகவும் அதிகாரியாகவும் ரெண்டாம் ரதத்தில் ஏறும்படியான காரியத்தை செய்தது யார்? பார்வோன். ஆனால் அவன் பார்வோன்னு சொல்லலை. பார்வோன் தான் என்ன இப்படி உயர்த்தினார், பார்வோன் தான் என்ன அதிகாரியாக்கினார், ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அதற்கு மாறாக தேவனே என்னை அதிபதியாக்கியிருக்கிறான்னு சொல்கிறான். கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார். அவன் காரியத்தில் உள்ளவன் ஆனான். எப்போதும் எல்லாவற்றிலும் தேவனையே அவன் கனப்படுத்தி கொண்டு வருகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். அந்த 8வது வசனத்தில் தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாக, பாருங்க, பார்வோனுக்கு தகப்பனாக, அவர் குடும்ப அனைத்திற்கும் கர்த்தனாக, எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதியாக வைத்தார். பார்வோன் வைத்தான் என்பது எழுத்தின்படி உண்மையானாலும் அவன் சொல்லுகிற கொடுக்கிற கனம் மேன்மை எல்லாமே கர்த்தருக்காக. ஆண்டவர் சொல்கிறார், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் கூட, என்னை கனம் பண்ணுகிறவன் நான் கனம் பண்ணுவேன். கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு இருதயம் யோசிப்புக்குள்ளே எப்பொழுதும் இருக்கிறது, எந்நேரமும் இருக்கிறது. அது குளியில் போடப்பட்ட வேலையானாலும் சரி, காசுக்கு விற்கப்பட்ட வேலையானாலும் சரி, காசு கொடுத்து அடிமையாக வாங்கப்பட்ட நேரமானாலும் சரி, போத்திபர் மனைவி மூலமாக ஏற்பட்ட நெருக்கடியான காலங்களானாலும் சரி, சிறைச்சாலையில் போடுகிற அனுபவம்னாலும் சரி, இவை எல்லாவற்றிலும் யோசிப்பு கர்த்தரை நினைத்து கொண்டே இருக்கிறான், கர்த்தருடைய காரியத்தை நினைகூர்ந்து கொண்டே இருக்கிறான். அதுதான் நம்ம இல்லை வாசிக்கிறோம். நாமும் இந்த வசனத்தை அனுபவத்தில் நாம் எவ்விதமாக இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். 16வது வசனத்தில் அவன் சொல்லும் பொழுது, 45:16 யோசேப்பின் சகோதரர் வந்தாள் என்கிற சமாசாரம் பார்வோன் அரண்மனையில் பிரசித்தமான போது பார்வோனும் அவனுடைய ஊழிக்காரரும் சந்தோஷமடைந்தார்கள் என்று சொல்லி நம்மளை வாசிக்கிறோம். 41வது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, 41வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும்படி பார்வோன் கேட்குறார். அப்போ அவன் சொல்கிறான், நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார். தேவனே, பார்த்தீங்களா, எனக்கு தெரியும், சுபந்து சொல்லுங்க நான் சொல்கிறேன் அப்படி சொல்லலை. தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வாராக என்று சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். 25வது வசனத்தில் யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பன் ஒன்றுதான், தேவன் தாம் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். என்ன செய்ய போகிறேன் என்பதை பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார் தேவன் என்று சொல்லி அதுலேயும் அவன் சொல்கிறத பார்க்குறோம். 40வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது என்று பணப்பத்திரக்காரத்தில் சொல்கிறான். என்னை கேட்குற ஆன்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை
இவெல்லாவற்றிலும் நான் பார்க்கிற காரியம் என்ன? யோசேப்பு எல்லாவற்றிலும் தேவனை குறித்து வார்த்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அதனால தான் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்து உள்ளவனானான். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பது உண்மை, உண்மையில் உண்மை. ஆனால் ஏன் காரிய சித்தி ஆகலை? ஏன் ஜெயமான நன்மை கிடைக்கல? எப்போதாவது கர்த்தர் ஞாபகம் வருது, ஆலயத்து போனால் ஞாபகம் வருது, கூட்டங்களுக்கு போனால் ஞாபகம் வருது, மற்றபடி ஞாபகம் வருதா? யோசேப்பு எப்போதும் கர்த்தரை சொல்லிக்கொண்டே இருக்கிறான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார், தேவன் என்னை எழுத்து முழுமைக்கும் அதிபதி ஆக்கினார். இப்படி கர்த்தரை கனம் பண்ணுகிற அனுபவம் இருக்கிறனால தான் அவருடைய காரியம் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து செய்வதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் எப்பொழுதும் எல்லாவற்றையும் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கர்த்தருடைய நாமத்தை வச்சுருங்க, உங்களுடைய காரியம் ஜெயமாக இருக்கும். ஜெபிப்போமா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவையும் நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேனும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு விஷயத்தங்களை ஆராய்ந்து எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கர்த்தரை கனம் பண்ணி உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபிடார். அச்சு இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். அருமையானவர்களே, கடந்த நாட்களில் ஒரு புஸ்தகத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். 50 செய்திகள் அடங்கிய இந்த புஸ்தகம் உங்கள் ஆவிரிக்க வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும், ஊழியர்களுக்கு சிறப்பாக பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் இதை பெற்று பயன்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மற்ற விவரங்களை என்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujeevikiraar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.